ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 13/4/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை. காலை 10:29 பின்பு துவிதியை. நட்சத்திரம் அசுபதி. பிற்பகல் 2:22 பின்பு பரணி. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராககால மாலை 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை. தெலுங்கு வருட பிறப்பு நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பய உணர்வு விலகக்கூடிய பக்குவமான நாள். அதாவது உங்களுடைய மனசுல தேவையில்லாத பயமோ தேவையில்லாத கஷ்டமோ தேவையில்லாத ஒரு குழப்பமோ இருந்திருந்தீங்களே, இந்த வழக்கமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கவனத்தோடும் மௌனத்தோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RK. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியும் நிலமும் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அனுகிரகமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக எதிர்பார்த்த பூமி அல்லது சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். சொந்த வீடு வாங்கினதுனால ஏற்பட்ட கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபகாரமாக உள்ளவங்களுக்கு பரிகாரம் பலன் தரும் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PL. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசமும் பாசமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்தில் நேசம் அதிகரிக்கும், குடும்பத்தின் மீது பாசம் மிகுதியாகும். பந்தங்கள் மீது, சொந்த பந்தங்கள் மீது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவங்களும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அதற்கான மனோ திடமான சிந்தனைகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யதார்த்தமான தானமும் எதிர்பார்ப்பு இல்லாத தர்மமும் எப்பொழுதும் கைவிடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவலோகநாதர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KI. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையும் வாய்ப்புகளும் நிறைந்த நல்ல நாள். அதாவது உங்களுடைய முயற்சிகள் மூலமாக, உங்களுடைய சிந்தனைகள் மூலமாக, உங்களுடைய திறமைகள் மூலமாக உங்களுக்கான அடையாளத்தை தனிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் ஏளனமாக பேசினவங்கெல்லாம் இன்றைய நாளில் உங்களை வந்து ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு அற்புதமான சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி செய்தவனுக்கு வளர்ச்சி தர வருவதுதான் கிரக பெயர்ச்சி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சந்திர நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YM. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கள்ளம் இல்லாத உள்ளங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நூற்றுக்கு நிறைய பேர் வந்து உள்ளவர்களாகவும் பொறாமைப்படுகிறவர்களாகவும் போட்டி உள்ளவராகவும் வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி பொறாமை போட்டி இல்லாத நல்ல உள்ளங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தையும் பிண்டத்தையும் ஆக்கியவன் சிவன் என்பதை அறிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேதாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூல கூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IP. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நன்மையான நாள். அதிகபட்ச ஆசை அப்படிங்கிறத விட தேவைப்பட்ட நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். இருக்கிற வீட்டை மாற்றி புதிய வீடு வாங்கக்கூடியது, வாடகை வீட்டில் உள்ளவங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள், ஏற்கனவே கட்டிட வேலைகளில் வந்து தடைப்பட்ட கட்டிட பணிகள் நடந்தேறக்கூடிய வாய்ப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசதி இல்லாவிட்டாலும் வைராக்கியம் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிதி கணபதி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்கள் விலகி அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அற்புதமான நாள். எந்த வகையில துன்பம் இருந்தாலும் அந்த துன்பங்கள் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு இதுநாள் வரை இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாக மறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மத்தையும் தன்மானத்தையும் நேசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிம்மக்கள் செல்லாத்தம்மன். அதிர்ஷ்டயன் 9 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WM. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தயக்கமும் தடுமாற்றமும் விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் லாபஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால கட்டிட பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். அதே மாதிரி தன்னுடைய தொழிலில் வந்து உங்களுக்கான ஒரு தன்மானமும் உங்களுக்கான அடையாளமும் உங்களுடைய குடும்பத்திற்கான வருமானமும் அதற்கு மேலான வெகுமானமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கீதத்தையும் நாதத்தையும் வேதத்தையும் மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வல்லப பெருமாள். அதிர்ஷ்டயன் 6 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FK. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தர்ம சங்கடங்கள் விலகி சந்தோஷம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கும் திடீர் கௌரவம் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமை காலத்திலும் பருவ காலத்திலும் பாதை மாறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சதுரகிரி மகாலிங்க சாமி. அதிர்ஷ்டயன் 2 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YO. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்கள் விலகி தூய எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்பாடு தவறிய பிள்ளைகள் கெட்ட பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அதன் மூலமாக நன்மைகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு நாளாவது அழாத பணக்காரனும் இல்லை ஒரு நாளாவது சிரிக்காத ஏழையும் இல்லை என்பதை யதார்த்தத்தோடு புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 1 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மன நிறைவு மட்டுமல்ல தேவையான பண தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய நிறைவான பணம் கிடைக்கக்கூடிய செய்கிற தொழிலில் வந்து மன மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய உத்தியோகத்தில் வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் இன்றைய நாளில் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறுவர்களுடைய விளையாட்டையும் பெரியவங்களுடைய பேச்சையும் மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலமேக பெருமாள். அதிர்ஷ்டயன் 9 அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YY. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நல்ல நாள். குடும்பமாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் பந்தங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லையா, அந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாளாகவும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் வேரோடு களையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனது புத்தி மட்டு என்பதை அறிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவர்ண விநாயகர். அதிர்ஷ்டயன் 6 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TM. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பலாபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலக உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும். உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.